போன வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட ஃபோனில், அதாவது எங்க திரும்பினாலும் ஒரு முட்டை சந்த மாதிரி போய் முட்டிக்குது, ஒண்ணுமே எனக்கு இன்னும் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சரணாகதி தான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது இதுக்கு. ஆனா சரணாகதி பண்றவனும் இங்க எவனும் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி ஒரு அப்படித்தான் இருக்கும். அது வந்து அனுபூதி நிலை. அதாவது சரணாகதினா என்னங்க அர்த்தம், ஒண்ணு இல்லாம போறதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள கேள்வி கேட்பவனோட கேள்வியும் உழுந்து, சந்தேகமும் உழுந்து, சந்தேகிப்பவனோட சந்தேகமும் உழுந்து, எல்லாம் வந்து நிச்சலனமா இருக்கிற நிலை. அது ஆக்சுவலா அனுபூதி நிலை. ஆனா வழக்கமா புத்தி வந்து, அது வழக்கமா புத்தி என்ன பண்ணுது, கேள்வி கேட்டு, ஸ்கூல்ல கேள்வி கேட்டு, எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேளு கேள்வி கேளு கேள்வி கேளு கேள்வி கேட்டு தான் நீ கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி இங்க புத்தியும் மனத்தையும் தீ தீ தீதின்னு வளர்த்து விட்டாங்க. அதனால அந்த சயின்ஸை தூக்கி இங்க கம்பேர் பண்ணுது. என்னடா இது, ஆளை காணாம போறான், இது பதில் வந்துட்டுல காணாம போனோம் அப்படின்றது. புரியுதா? பதில கொடுத்துட்டு நீ சொரூபமா நில்லுன்னு இங்கயும். புரியுதா? வரணும். அதாவது எம்டி ஸ்பேஸே பேசணும்னு, யாரும் இல்ல இங்க, மரியாதை வெளில போ அப்படின்னு அது விரட்டணும்னு சொல்லுது. அதுதான் பதில் சொன்னீங்க நீங்க. கடவுள் வந்து உனக்கு யாராவது சொல்லணுமா, அவனுக்கு உள்ளுக்குள்ள வந்து யாராவது ரிஃப்ளெக்ஷன் பண்ணணுமா? அந்த அதான் பதில் சொன்ன. அது மாதிரி வளர்த்து விட்டாங்க ஆலமியத்தை. கடவுள் வந்து யாராவது ஒருத்தர் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அடைஞ்சிட்டேன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தாதான் உனக்கு அடைஞ்சப்பட்டதுன்னு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. எப்ப வந்து கடை உள் அப்படின்றதே முடிச்சு உபதேசமா சொல்லிட்டாங்க. உள்ள கடக்கிறத அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளு வந்து ஆக்சுவலா வெளியா உட்காந்துக்கு, வெளியெல்லாம் சேர்ந்து உன்னோட உள்ளா உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோ வெளியில நீ ஒண்ணும் பண்றதுக்கே இல்ல, உள்ள இருக்கிறதையும் நீ தூக்கி போட்டு போயிட்டே இரு. அப்போ தூக்கி போட்டு போறவனும் ஒண்ணும் இல்ல, உள்ள கடந்து என்ன சொரூபம் அப்படின்றதுக்குதான் அறுத்து விட்டா மாதிரி ஒரு ஒரு உபதேசம். கடை உள் ஒரு அந்த உபதேசம் முடிஞ்ச மாதிரி கூட இல்ல பாருங்க. கடை உள் கிராஸ் பண்ணுப்பா, அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்பான்ல. அது வழக்கமான ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல சரிங்க, இந்த ஸ்டெப் முடிச்சுக்கேன், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, ஒவ்வொருத்தரையா பாத்துக்கிட்டு இருக்குது புத்தி. புரியுதா? இங்கே அதையும் அப்ளை பண்றோம், இங்க அப்படி கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு இவங்களும் உணரல. கடவுள் என்ன பண்றாங்க, இவங்களே ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க, கிளீனா இவங்க மெத்தடு கூட கொண்டு வந்துட்டாங்க. நீ கடவுள் அறியணுமா, நான் எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்குன்னா நீயே வந்து விழிப்பு நிலையில தானே வர, நேத்து தூக்கத்துல நீ எங்க இருந்த. சோ யதார்த்தமா உள்கடந்த தன்மை இருக்கிற தன்மைய எல்லாரும் பெயர் சொல்லாக்கி தங்க தங்க இன்டர்பிரேஷன்லாம் போட்டு உலகம் பூராவுமே ஒரே ஒரு ஆன்மீகம் தானங்க இருக்கணும், ஒரு தூக்கம் தானங்க இருக்கு, எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு நினைப்பு தானே இருக்க முடியும் ஒரு செகண்ட்ல, அடுத்தது மறப்பா தானே இருக்க முடியும். அந்த எண்ணம் போயிடுச்சு, அந்த இடம் எப்படி இருக்கணும்? இப்ப நெடுங்குவதை எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, அதுக்கு முன்னாடி நினைப்பு இல்லை, நினைப்பு வரும்பொழுது நான் யோசிக்கிறேன்னு கூட நீங்க நினைக்கலாம் அந்த நினைப்பையே, அப்பதான் நீங்க நெடுங்குவதையா வர முடியும். அதுக்கு முன்னாடி நெடுங்குவதை இல்லை, அது வரும்பொழுது நெடுங்கதியா மாறினீங்க, அடுத்ததும் இல்லை. இந்த மாதிரி தான் எல்லா உடம்புலையும் நடக்கணும், எல்லாரோட நனவுலையும் இப்படிதான் இருக்கணும், எல்லாரோட தூக்கத்திலையும் இந்த நெடுங்கதையும் கிடையாது, யாருமே கிடையாது, அப்படித்தானே இருக்கணும். எல்லா இடமும் எல்லாமே பொதுவாக தானே இருக்கணும், அதுவும் சுப்ரீம், இது அவரு தான் வசதியானவர் அப்படின்னு ஒரு கடவுளை எல்லா மதங்களும் படைச்சிருக்கு. அப்படின்னா அவர் எளிமைக்கும் எளிமையா தானே இருக்கணும். இங்க எளிமையான நிலையே என்ன? தூக்கம் தானே. அதுக்கு கீழே ஒரு நிலை இல்லையே, உச்சக்கட்ட சுகமும் அங்கதானே, செய்யறனா இல்லையே. அதனால செய்ய வேண்டியது பத்தி அப்புறம், செய்யறவனே விட்டு வைக்கலையே, செய்யறவன் பண்றவன் தேடுறவன் கடவுளை கூட தேடுறவன் இருக்கிறதுலயே ரொம்ப மோசடி பெருவு யாரா இருக்க முடியும்? கடவுளை தேடுறவன் தான். பொருளை தேடுறவன் கூட ஓகே, கரெக்டா, பொருள்லையாவது அவனுக்கு எதனா கிடைக்க போதுங்க, பணம் வந்ததுன்னா ஓகே, எனக்கு பணம் வந்ததுன்னா அடுத்த வாரம் நாங்க எல்லாம் பிக்னிக் போயிட்டு வருவோம், அது கூட ஓகே, எனக்கு ஆரோக்கியம் வந்ததுன்னா இன்னொரு நல்ல ஜாலியா எல்லாத்தையும் சாப்பிடுவேன், பொருளை உடம்ப ஆரோக்கியத்தை இதெல்லாம் தேடுறவங்களாம் ஓகே. கடவுளை தேடுறவன் கடவுளை காண்பிக்கிறவன் அதை விட மோசடி பிரிவியா இருக்கணும்ல. கடவுளை தேடுறதா இருக்கிறதுனால கடவுளை காண்பிக்கிறவன் இருக்கா, புரியுதுங்களா? இவன் தான் அவனை கிரியேட் பண்றான், இவன் கடவுளை வயாம வெளில வெளில தேடி கிளம்புறான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. சரி வாடா இங்கதான் இருக்கு, எங்கிட்டதானே இருக்குடா வாடா அப்படின்றான், புரியுதுங்களா? நம்மளா போய் சிக்கிறோம், நம்மளா போய் சிக்கிறோம். கடை முடிந்தது உள்ள கடைன்றது தானே வார்த்தை, அடிப்படை அதுதானே. உள்க திருப்பி ஹார்ட் சென்டர் என்ன சென்டர் அது, எத்தனை சென்டர் இருக்கு, எத்தனை சென்டர் இருக்கு? இல்ல 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 இல்ல, யூ டோன்ட் கான்சென்ட்ரேட் அட் ஆல். ஹூ இஸ் த கான்சென்ட்ரேட்டர்? வை டு யூ லோக்கலைஸ் யுவர் செல்ஃப்? அவேர்னஸ் இஸ் எக்ஸ்பான்சிவ்,
திருப்பி தூக்கத்துல யூனிவர்ஸா டைனி டாட்டா டைனி ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸா வாட் ஆர் யூ வாட் ஆர் யூ டியூரிங் டீப் ஸ்லீப் ஆர் யூ ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் ஆர் யூ த இன்ஃபினிட் காஸ்மாஸ் இல்ல ரெண்டுமே கிடையாது மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் ஆர் மீனிங்லெஸ் பிகாஸ் திங்கர் ஹிம்செல்ஃப் இஸ் மீனிங்லெஸ் திங்கர் டசன்ட் எக்ஸிஸ்ட் இது வந்து உங்க பாவம் வந்து குறுகுதுங்க உங்க நினைப்பு வந்து செல்லுலயே இருக்கு அதனாலதான் ரேஷியல் மெமரி கண்டினியூஸ் ரேஸ் என்ன பெரிய இனம் பெரிய மூவ்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் மெமரிஸ் எரடிகேட் பண்ண முடியாது ஏன் எரடிகேட் பண்ணோம் Who is the holder of the memory? Who is the holder of the memory? That's why they are the same. That's why they are the same. Kada. Kada is disowning. Kada is disowning. Now, we are doing this in the world. If you look at this method, you are going to get your eyes. What is happening? Everyone is going to get the same. One thought is, or darkness. There is a darkness. There is a darkness. Correct? இதுக்குள்ள எழுந்துக்கிற எண்ணம் தான் நம்மள ஆணாவும் பெண்ணாவும் பிரிக்கிறது கரெக்டா அதுல தெரிஞ்சவனாவும் தெரியாதவனாவும் பயப்படுறவனாவும் பயந்தா பயப்படாதவனும் இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படியே உள்கடைக்கு உள்ளதானே வரணும் கடை உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரணுமா இல்லையா அது உள்ள வரதுக்கு தான் கண்ணை போட சொல்றோம் கண்ணை மூடி இட் இஸ் நாட் மெடிடேஷன் இங்க மெடிடேஷன்ல உள்ள அங்க வியாபாரம் இருக்கு புரியுதுங்களா அங்க வந்துருவான் அவன் வந்து கடவுளை பெயர் சொல்ல வைக்கணும் எல்லாம் பூரா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு நீங்க கடவுளை தேடுறீங்கன்னு தெரியும் அதனால தேடுறதுக்கு நான் வச்சிருக்கேன் வா நான் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன்ல வச்சிருக்கேன் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் எவங்கிட்டையும் செக்க கூடாது அட் த சேம் டைம் நம்ம அலர்ட்னஸ் நம்ம விட்டுறக்கூடாது அதனால நான் என்ன சொல்றேன் கண்களை மூடுங்க கண்களை மூண உண்ணியே அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இருட்டோ தாட்ஸோ ஃபீலிங்ஸோ எதுவோ அது மேல அன்போக்கஸ் பண்ணுங்க அது முக்கியம் இல்லை அங்க என்ன நிகழ்வு நடக்குது அந்த உடம்ப மூச்சு காற்று இயக்கி கொண்டிருக்கின்றது அத பாருங்க மூச்சு போறது வர்றது அது கூட கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க மூச்சு உள்ள அப்படி போக போகுது வெளில வரப்போகுது போக போகுது வெளில வர பாருங்க மனத்தால பாருங்க